புவன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பு பரிகாரம் பிளஸ் பச்சை கற்பூரம் பற்றி பார்க்கலாம் உப்பு பரிகாரத்தை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறோம் உப்பு பரிகாரம் எதற்காக நாம் பண்ண சொல்கிறோம் வீட்டில் எல்ல வீட்லயும் நம்ம உப்பு வச்சிருக்கோம் உப்பை கூட எங்க வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும் நம்ம வீட்டு வீட்டிலன்னு பார்த்துட்டிங்கன்னா சமையல் அறை எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே தான் இருக்கணும் பூஜை அறை எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே தான் இருக்கணும் படுக்கை அறை எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லப்படுகிறது கடவுளை பூஜையறையில் தான் வைக்க வேண்டும் அதுபோல சமையல் அறையில் சமைக்கக்கூடிய தான் நம்ம வைக்கிறோம் அதே போலதான் நம்மளுடைய உடல் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு வழியை கொடுத்திருக்கிறாங்க இதை இந்த தான் செய்யணும் இப்படித்தான் செய்யணுங்கிற ஒரு வழிமுறைய கொடுத்திருக்காங்க நம்ம சித்தர் பெருமக்கள் அதை இப்ப வரைக்கும் சில ஆன்மீகவாதிகளும் சில சித்தர்களும் நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க நம்ம அதை ஃபாலோ பண்றதுக்கு டைம் இல்லை அந்த மைண்டும் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம கஷ்டங்கள் எங்கிருந்து விலகும் வீட்டில் குப்பை இருந்தா தினமும் பெருக்கி அதை நாம் சுத்தம் செய்வது வழக்கம் இந்த பிரபஞ்சத்துல காற்றோட கலந்திருக்கிற நாம் நடமாடக்கூடிய இந்த உலகில் நம் உடலை தாக்கக்கூடிய தீய சக்திகளும் அதிகம் இதிலிருந்து நாம் விடுபடுறதுக்கு தான் இந்த உப்பு பரிகாரத்தை ஆன்மீகவாதிகள் கொடுத்துட்ருக்காங்க உப்பு என்ன செய்யும் உப்பு இல்லாம நாம சாப்பிட கூட முடியாது அந்த உணவு சப்பையாக தான் இருக்கும் அது போன்று உப்பு பரிகாரம் யாரெல்லாம் செய்ய தவறுகிறீர்களோ அவர்களுக்கு வாழ்வில் கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதாவது உணவில் உப்பு இல்லாத பட்சத்தில் அந்த உணவு எப்படி இருக்குமோ அது போன்ற வாழ்க்கையில் உப்பு பரிகாரத்தை செய்யாதவர்களின் வாழ்வும் சப்பையாகத்தான் இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்பில்லை எத்தனை காசு பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க உடல் ரீதியான நோய்கள் இருக்குன்னு சொல்றாங்க மன ரீதியான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க இந்த உப்பு பரிகாரத்தை பண்றதுக்கு ஏன் அவங்களுக்கு தோண மாட்டேங்குது அதாவது நம் உடலானது கோவிலை போன்றது நம் உயிரானது கடவுளை கடவுள் உடல் கோவில் இதுதான் உண்மை அப்படி இருக்கிற பொழுது உடலை முதலில் சுத்தமாக வைத்துக் கொள்வது அவசியம் உடல் சுத்தம் என்றால் என்ன சோப்பு போட்டு குளிச்சிட்டு சுத்தமான துணியை அணிவது மட்டும் உடல் சுத்தம் ஆகாது சில வழிமுறைகளாக சில பரிகார முறைகளாக நாம் இந்த உப்பு பரிகாரத்தை போன்ற பரிகார முறைகளை செய்வதன் மூலம் நம் உடலில் தொத்தி இருக்கும் தீய சக்திகள் விலகும் கண்ணுக்கே தெரியாத தீய சக்திகள் நம்மளை தாக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நம்மளை விட்டு விலகணும்னா இந்த உப்பு பரிகாரத்தை நாம செஞ்சே ஆகணும் நமக்குள்ள இருக்கிற ஆத்மா கடவுள் அப்பதான் அவர் பரிசுத்தமாக வெளிப்படுவார் அந்த ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய சக்தியை அது வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையை நாம் தான் தேடி தர வேண்டும் கடவுள் எங்க இருக்கிறார் என்று நம்ம கோயில் கோயிலா போய் தேடுறோம் கடவுளை வழிபடுறோம் ரெண்டு நேரமும் குளிக்கிறோம் தீபம் போடுறோம் சாமி கும்பிடுறோம் ஆனா எதுவுமே நடக்கல அப்படின்னு அழுகிறாங்க வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது உடலுக்காக நம்மளுடைய தீய சக்திகள் நம்மளை அண்டாமல் இருப்பதற்காக உப்பு பரிகாரத்தை பண்ணுங்க நம்மளுடைய ஆத்மா கடவுள் பரிசுத்தமாக வெளிப்படுவதற்காக அந்த ஆத்மாவான கடவுள் நம்மளிடம் இருந்து வெளிப்படுவதற்காக பச்சை கட்பூர பரிகாரத்தை பண்ணுங்க இந்த இரண்டும் நீங்க பண்ணீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டங்கள்ல இருந்து விடுபடலாம் உப்பு பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னா அதை மட்டும் தான் பண்றீங்க அப்புறம் தெய்வம் எங்கிருந்து நம்மளுக்கு நல்லதை கொடுக்கும் தெய்வத்தை தெய்வத்தை நாம் கண் விழிக்க செய்ய வேண்டும் நாம் கண்ணை மூடிட்டு இருக்கோம் என்னதான் நம்ம உலகத்துல இருந்தாலும் தெய்வத்தை நாம கண்ணால பார்க்கறதில்ல அது எங்கிருக்கு ஆத்மாவாக இருக்கிறது அந்த ஆத்மா தூய்மையாகணும்னா பச்சை பரிகாரத்தை செய்யுங்க பச்சை கற்பூர பரிகாரம் எப்படி செய்யணும் எப்போ செய்யணும்னா முதலில் உப்பு பரிகாரத்தை செய்து முடித்த பிறகு அதுக்கப்புறம் பச்சை கற்பூர பரிகாரம் நீங்க செய்யணும் உப்பு பரிகாரம் நான் போன எபிசோட்லயும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ரெண்டு கையிலயும் உப்பெடுத்து நல்லா இறுக்கி பிடிச்சுக்குங்க காலை அஞ்சு டு ஆறு நீங்க என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க வேண்டுங்க அதை தண்ணியில கரைச்சிடுங்கன்னு சொல்லிருக்கேன் அதே போதும் அதே போலதான் பச்சை கற்பூரத்தையும் நீங்க எடுத்து கையில வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு என்ன தெய்வம் வேண்டுமோ நீங்க என்ன தெய்வத்தை கும்பிடுறீங்களோ அவங்கள நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க பண்ணிட்டு அதையும் தண்ணியில் போடுங்க இப்படி நீங்க செஞ்சுட்டு வந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரும் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசல வெளியிட்டிருக்கோம் நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு வெற்றியை தரக்கூடிய பரிகாரம் தொழில் நஷ்டம் பண நஷ்டம் எல்லா நஷ்டங்களையும் சரி செய்யக்கூடிய பரிகாரம் இந்த உப்பு பச்சை கற்பூரம் சேர்ந்த பரிகாரம் கண்டிப்பா கடைபிடிங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்